ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் செவல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய கிளாஸ் டுவெல் செகண்ட் பியோட ரிசல்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசல்ட் வந்தோடனே எனக்கு எவ்வளோ குஷியாக இருக்குது, என்னோடய ஹாப்பினஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதோ, என்னோடய சந்தோஷம் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சக்தி, வாட்ஸ் யுவர் இன்னர் ஃபீலிங்? டென்ஷனாக இருக்குதா? டென்ஷன். டேடி இப்போ உட்கார்றது. இன்னர் ஃபீலிங்? நாட் ஃபீலிங். பார்க்கலாம். சக்தியோட சக்தியோட அவங்க டாடிக்கு தான் ரொம்ப ஃபீல். நீ வந்து இருக்குது, வந்து ஷாக் கொடுக்கறியா? சப்போர்ட் 22 இன்னோ சிஸ்டம் ஆன் ஆவறதுக்கு எவ்வளவு நேரம் சக்திய? வாங்க ஜம் ஜம் ஜம். இன்றைக்கி வந்து 4:30 ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுன்ட்டு நியூஸில் போட்டிருந்தாங்க. சரி, 4:00 எங்களுக்கு கை ஓடல கால் ஓடல, சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மேலே பசங்களுடைய ஸ்டடி ரூமுக்கு வந்தாச்சு. ஜெஸ்ஸிவை பிளாக்கி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம் மேலே. சக்தியோட எங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷனாக இருந்தது, ஏன்னா வந்து இந்த தடவை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது வந்துட்டு 10th மார்க்ஸு அதோட +1 மார்க்ஸு, அது ரெண்டும் பேஸாக வச்சு தான் இப்போது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்க பாருங்க, சக்தியோட கனவு இது. அவனுக்கு டாக்டர் ஆகணும்ட்டு சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ரொம்பவே ஆசை. டெஸ்க்டாப் மேல ஆகட்டும், ப்ரொஃபைல் பிக்சர் ஆகட்டும், புக் மேல ஆகட்டும், எல்லாத்துமேலையும் அவன் இப்படிதான் எழுதி வச்சிருப்பான், டாக்டர் டாக்டர்ன்னுட்டு. இவனுடைய ரிசல்ட் பார்க்கறதுக்காக ஃபுல்லாக ஃபேமிலியில் எல்லோரும் வெயிட்டிங், ஜெஸ்ஸியோட சேர்த்து எல்லாருமே. ஏன்னா இங்கே வந்து சர்வர் ப்ராப்ளம் இருந்ததுனால ரொம்ப நேரமாக எல்லோரும் 4:00 ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்தா 5:00 தான் ரிசல்ட் பார்த்தோம். இன்னையாருக்கு எல்லாரும் ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. 100 தகுந்த மாதிரி பலன் கிடைச்சதுனால எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் எல்லோரும் சக்தியை வந்துட்டு அப்படியே நல்லா தூக்கி எல்லாம் கொண்டாடிட்டோம். டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 600 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். அதில் வந்து லாங்குவேஜஸ்ஸு 2 லாங்குவேஜஸ் இருக்கும், கன்னடா இங்கிலீஷு, அது ரெண்டுமே வந்துட்டு அவுட் ஆஃப் வந்திருக்கு 200. அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிஎம்பி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி, அது 4 சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு அதுவும் 400 வந்தது. டோட்டல் 600 அவுட் ஆஃப் 600 வந்தது மார்க்ஸு. எங்களுக்கு முன்னாடியே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சக்தி ரிசல்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிசல்ட் பார்த்தோம், ஏன்னா எங்கள் சர்வர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. எங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது, ரொம்ப டென்ஷனாக இருந்தது. எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நல்ல ஹாப்பி நியூஸ் கொடுத்துட்டா சக்தி. இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஈவினிங் வந்துட்டு வெளியே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் டிஃபன் எல்லாம் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் செலிப்ரேஷன் எல்லாம் நாளைக்கு நாளைக்கு அப்படி செய்யலான்ட்டுருக்குறோம். சக்தி வந்து சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி தான், ரொம்ப காமாக சைலண்ட்டாக ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியே இருப்பாள். கடைசியில் பார்த்தா இது மாதிரி பெரிய சர்ப்ரைஸ் ஏதாவது எங்களுக்கு கொடுப்பான். இது மாதிரி சைலண்ட்டாக இருந்தால் இது மாதிரி வின் பண்ணிவிடுவான் அவன். இன்றைக்கி நான் ரிசல்ட் பார்த்த ஸ்டோரி வந்துட்டு பெரிய அட்வென்ச்சர் ஃபிலிம் மாதிரி இருக்கலாம், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் 4:00 ரிசல்ட்டு விட்டது ஆன்லைனில். 4:00 என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் 4:00 செக் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் லைவாக செக் பண்ணுறதுக்குள்ளே ஒரு
4:55 ஆச்சு. ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சு, இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்கள் செக் பண்ணது மேலே லேண்ட் கனெக்ஷன் வந்துட்டு கீழே ஸ்விட்ச் இருக்கு. அப்போ அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாரு. திரும்ப நாங்கள் கீழே வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்குள்ள ஒரு 4:30 ஆச்சு. அங்கே சர்வர் ப்ராப்ளம் நிறைய பேர் 6.5 lakh மெம்பர்ஸ் வந்ததுனால 6.5 lakh மெம்பர்ஸும் இன்றைக்கே பார்க்கணும் ட்ரை பண்ணாங்க. சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அது ஒரு 1/2 hour 25 minutes லாஸ்ட் 4:55 5:00 தான் ரிசல்ட் பார்த்தேன். இப்போ என்னோடய மார்க் பார்த்தீங்களா, என்னோடய மார்க் சென்டம் 600 out of 600 100%. இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் நான் செஞ்சிருந்தேன். ஏன்னா நான் தூக்கம் இல்லாத நாட்களில் இப்போது மைண்டில் எல்லாம் ஓடிட்டுருக்கு. தூக்கம் இல்லாத 4:00 அலாரம் வச்சு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பலன் கிடச்சிருக்கு. ஆமாம், 4:00 அலாரம் வச்சு ஜஸ்ட் 4 hours ஸ்லீப் வச்சு எல்லாம் படித்தது எல்லாம் படித்த நாளெல்லாம் இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் நான் பியூசி எக்ஸாம் ஆனவளோ இல்லை, கேசெட் ஆகட்டும், இன்னும் நீட் எக்ஸாம்க்கெல்லாம் இப்போ நீட் எக்ஸாமுக்கு 53 days மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் தான் இருக்குது 38 days 2 hours. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 53 days, நீட்க்கு எக்ஸாக்டாக 53 days இருக்குது. இவ்வளோ நாளுக்குள்ளே நான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் எல்லா போர்ஷன்ஸ் சிலபஸ் எல்லாம் க்ளீனாக கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளீனாக ப்ரிப்பேர் ஆனாதான் நீட்டில் கூட சேம் மார்க்ஸ் எடுக்கணும். இப்போ பியூசியில் +2 சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்தாலும் நீட்டில் 600 வந்தோன்னா எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். படிக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு. ஏன்னா புக்ஸு நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பழகுறானோ புக்ஸ் கூட அதே மாதிரி தான் பழகுவேன். அதனால் எனக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படிக்கிறது அவ்வளோ டிஃபிகல்ட் டாஸ்கெல்லாம் இல்லை. எல்லோரும் இதே மாதிரி படித்தா நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். எங்களுடைய ஹாப்பினஸ் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கூட சக்திக்கு வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.